நண்பர்களே, நான் இன்றைக்கு பைத்தம்பருப்பு, வெந்தயம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு ஹேர் பேக் வந்து தயாரிக்க போகிறேன். முதல்ல சாதம் வடித்த தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் வெந்தயம், ஒரு ஸ்பூன் வெந்தயம் நான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு அதில் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். அது ஊறிட்ட பிறகு நாம் அந்த பாசிப்பயிறு, வெந்தயம், அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 தேங்காய் பத்தை, இதையும் வந்து நம்ம இதை 3 சேர்த்து நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சி நைஸாக எடுத்துக்கணும். அப்போ நம்ம இதுக்கு தண்ணீர் வந்து ஊற்றுறதுக்கு நம்ம இந்த ஊற வச்ச வடித்த தண்ணியையே அதில் சேர்க்கலாம். சேர்த்து இது போல் மை போல் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு நாம் தலையில் அப்ளை பண்ண வேண்டியதான். நல்ல முடியின் வேர்க்கால்களில் படுறது போல் இந்த இதுவை வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இது வந்து வடித்த தண்ணி இதில் சேர்த்துருக்கிறதுனால முடி வந்து நல்லா உதிராமல் இருக்கிறதுக்கும் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெந்தயம் நம்ம சேர்க்கும்போது முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வான ஒரு பொருளாக அது இருக்கிறது. அதனால் வந்து நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். பாசிப்பயிறு எதுக்கு நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, முடி கொட்டாமல் அடர்த்தியாக வளரும், அதற்காக நான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த ஹேர் பேக்கை வந்து தலைமுடியில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இது மாதிரிக்க ஹேர் பேக் வந்து நம்ம பயன்படுத்தும் போது முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே.